கல்யாணமாலையில் சசிகலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சித்தி மலர்கொடி, இன்னொரு சித்தி மகாலட்சுமி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. நான் ஹிந்து நாடார். சரி. பாப்பா எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கா. சரி. இது கூட பிறந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். சரி. அவங்க வீட்டில் அப்பா வந்து இப்போ அவங்க சமீபத்தில் தான் இறந்தாங்க. சரி. இவன் பொண்ணு வந்து அவளுக்கு எடுத்த மாதிரி அவள் ஃபீல்டில் வேலை பார்க்குற பையனா பெங்களூர் அல்லது சென்னை. சரி. அப்படி பையன் வேணும், மகன் மாதிரி பார்த்துக்கிடுவோம். சரி, சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். அந்த அதே வேலை பார்க்குற பையன் பெங்களூர் சென்னையில் இருந்தா போதும். ஐடியில் வேலை பார்க்குற பையனாக இருக்கு. ஆமாம், இவள் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கான். இவள் வேலை பார்க்கணுன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாள், வேலையும் பார்த்துக்கிடுவா. சரி. நல்ல பையன், நல்லா வேலை பார்க்குற பையனாக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும். இப்போ சொந்த வீடு இருக்கு, தம்பி ஒரு பையன் தான். இப்போ மச்சான் இறந்ததுனால அக்காவுக்கு நல்ல சப்போர்ட்டுக்கும். சரி, ரைட், ஓகே, நிச்சயமாம. சசிகலாவுக்கு சிறந்த கணவன் கிடைக்கணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். எஸ். சசிகலா, வயது 31, எம்எஸ்சி ஐடி முடித்தவர், சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சசிகலா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவியல் 811569. கல்யாண மாலையில் வைஷ்ணவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 656901. பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ப்ரைவேட் செக்டாரில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. வைஷ்ணவி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராமசுவாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா லக்ஷ்மி நரசிம்மன் நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள். குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. எனக்கு ரெண்டு பையன்க. சரி. பெரிய பையனுக்கு நான் இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. பிராமண பொண்ணாக இருந்தாலும் சரி, இனி இந்து பொண்ணாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க, ரைட். குடும்பத்துக்கு ஒத்து போனால் சரி. என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவர் பிகாம் படிச்சுட்டு லாரிலான் மெடிக்கலில் வந்து ஏரியா மேனேஜராக இருக்காப்புல, ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுறாப்புல. சரி, ரைட், ஓகே. ராமசாமிக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க. தேங்க்ஸ். உங்கள் ஃபேமிலிக்கு சிறந்த மருமகள் வந்து கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக அமைவாங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல். ராமசுவாமி, வயது 35, பிகாம் முடித்தவர், ஏரியா பிசினஸ் மேனேஜராக மதுரையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராமசுவாமி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 764976. கல்யாண மாலையில் தீனதயாளன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 36. kmmatrimony.com இவரது பதிவு எண் 7353 82. பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. தீனதயாளன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பழமையும் பாரம்பரியமும் மறக்கப்படுகிறதா மதிக்கப்படுகிறதா? திரு ராஜா தலைமையில் மதுரை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. வழக்கமான பட்டிமன்றத்தில் நாங்கள் எதிர் சைடில் இருப்போம், பேச்சாளர்களாக இருப்பார்கள். ஆனால் கல்யாண மாலை எப்போவுமே புதுமை செய்யும். இப்போ எதிலும் புதுமை செய்கிற கல்யாண மாலை இந்த தலைப்பை இங்கே போட்டிருக்கிறாங்க. அதில் பேச்சாளர்கள்லையும் புதுமை தான். கலைமகள் வாணி சரஸ்வதி. ஆனால் கலைமகள், இங்கே இருக்கிற கலைமகள் ஒரு பத்திரிகை. கீவாஜா ஐயா அவர்கள், வாகீச கலாநிதி கீவாஜா ஐயா அவர்கள், அவர் வந்து ஆசிரியராக இருந்து பெருமை சேர்த்த ஒரு மிக பாரம்பரியமான பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். அவர் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள், எங்களுக்கு தெரியாதா பழமையும் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறதுன்னு? சும்மா 3 பேர் தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான பேச்சாளர். அவர் மதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் சும்மா விட்டுருவாங்களா? அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. சாதாரணமான அவர் இல்லை, வேத சர்வோத்தம் அவர் பேர். ரொம்ப பழமையான பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சில்வர் டங் ஆரேட்டர் என்று பெயர் பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதரின் குடும்ப வாரிசுகளில் அவரும் ஒருவர். ரொம்ப நாளாக அவருக்கு பேசணும்னு ஆசை, வீட்டில் இல்லை, மேடை இல்லை, ஆனால் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டார். இந்த
இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு பேசுறதெல்லாம் அமெரிக்கால அபூர்வம். அதனால அங்கிருந்து இதுக்காகவே திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டார். அதாவது பழமையும் பாரம்பரியமும் அப்படின்னும் போது மற்ற எல்லாரும் இந்திய பழமை இந்திய பாரம்பரியம் மட்டும் தெரிந்தவர்கள், ஆனால் இவர் மட்டும்தான் அமெரிக்காவையும் பார்த்து அங்கேயும் வாழ்ந்து விட்டு இங்க வர்றவர். அவருக்கு ரெண்டு ஊரை தெரியும். அவர் சொல்றாரு, மறக்கப்படுதியா எங்க மதிக்கப்படுது, ஃபுல்லா மறந்துட்டோம், எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. இப்போ அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா வெளியூருக்காரர் நம்மால் விடுமா? அதுவும் பெண்கள் சாதாரணமான ஆளுகளா? மதுரை தமிழ்ச்சங்கம் மூணு சங்கம் இருந்தது, இப்போ நாலாவது சங்கமா, அந்த சங்கத்தின் சார்பில் இங்கு நடத்தப்படுகிற ஒரு தமிழ் கல்லூரி செந்தமிழ் கல்லூரியில் பணியாற்றுகிற பெருமையுடைய ரேவதி சுப்புலட்சுமி அவர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பட்டிமன்றங்களில் தொடர்ந்து கலந்து கொள்கிற மிகச்சிறந்த பேச்சாளர். அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க மதிக்கப்படுகிறது, மதிக்கப்படுவதால் தான் இந்த மண் இன்னமும் பழமை மாறாமல் இருக்கிறது, இல்லைன்னா அது மறந்துருப்போம்ல. அப்புறம் ரேவதி அப்படி சொன்னாங்கன்னா இந்த பக்கம் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் இவ்வளவு பணிவாக வணக்கம் போகிறாங்களே நம்பிடாதீங்க, பயங்கரமாக பேசுவாங்க, இது ராஜபாளையத்துக்கே உரியது. மாம்பழம் மாதிரியும் இருக்கும், மற்றது மாதிரியும் இருக்கும், ரெண்டுமே அங்கே இருக்கு இல்லைங்க. ஒரு ஆவேசமும் வேகமும் இருக்கும், ஒரு நேரம் ஒரு இனிமையும் இருக்கும். ஆனால் பேச்சு மேடைகளில் சமீப காலங்களில் கலக்குகிற ஒரு பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள், ரொம்ப அருமையாக பேசுவாங்க. பழமையையும் பாரம்பரியத்தையும் போற்றாத சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு கண்ணீர் வடிக்க காத்திருக்கிறாங்க. இந்த நாலு பேரும் பேசினா அதுக்கப்புறம் மேலே ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6:30 மணிக்கு ஆன்மீக கதை தினசரி சொல்றவர் அன்பு தம்பி சிவகுமார் அவர். சாதாரணமாக என்னை மாதிரி தான் சட்டை போட்டுட்டு இருந்தார் அந்த காலத்தில். எப்போ ஆன்மீக கதை ஆரம்பித்தாரோ ஜிப்பாவுக்கு மாறிட்டார். மிகச்சிறந்த பேச்சாளர். ஆன்மீகத்தை எளிமையாக சொல்லி பெரிய செய்திகளை அதிகாலை நேரத்தில் காதில் பட வைப்பது என்பது ஒரு அரிய ஒரு திறமை அது. கம்பன் கழகங்கள்லேயே வளர்ந்தவர், அவ்வளவு இனிமையாக நல்ல குரலில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியையும் ஒரு கதையையும் இணைச்சி பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு சிறந்த பேச்சாளர் இங்கே வந்து சொல்கிறாரு, சார் கல்யாண மாலை மேடையில் நான் சொல்கிறேன், பழமையும் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறது, இல்லாமல் காலையில் நான் 6:30க்கு பேசுவேன்னா. நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள், ஒரு பேர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, லிஃப்ட்டுக்கு வந்துட்டாங்க, அங்கேருந்து ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து பாரதி பாஸ்கர் அப்படின்ச்சு. நான் அந்த வழியாக தினம் போகிறேன், நம்மளோட யோகம் எங்கே போனாலும் தனக்கென்று தனி முத்திரை, தனக்கென்று ஒரு ஒரு தர்ம ஆவேசம், ஆவேசம் பேசலாம் தர்ம ஆவேசம் இருக்கணும், வார்த்தைகளில் சுத்தமான தெளிவான நடை. தமிழுக்கு இவர் ஒரு பெரிய கொடை. என்ன இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம்னா நான் நிம்மதியாக இருக்கலாம். சிக்கினார் சிவகுமார், ஒரு அருமையான அரங்கம் இது. இந்த மாதிரி அவை அன்னை மீனாட்சியின் அருட்பிரசாதம் அவள் கொடுத்தது. இது இத்தனையும் சூழ இருக்க, நீங்கள் முன்னரே இருக்க, இப்போதைக்கு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. பழமையும் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறதா மறக்கப்படுகிறதா? மதிக்கப்படுகிறது என்று சொல்ல வருகிறார். உங்கள் அத்தனை பேரின் வாழ்த்துக்களோடு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள், அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. கல்யாண மாலையில் அசோக் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா குருவையா நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். என் பையன் பிஏ முடிச்சுட்டு துபாயில் வேலை பார்க்குறார் சார். நல்லதுங்க. நான் யாதவர் வகுப்பை சேர்ந்தவர்கள். சரி. எனக்கு 2 பையன் 1 பொண்ணு. நல்லது. பொண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஓகே. மூத்த பையனுக்கு வரன் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நல்லதுங்க. அதே வகுப்பை சேர்ந்த நல்ல குணமான நல்ல படித்த சரி
என் பையனையும் என் குடும்பத்தையும் அனுசரித்து செல்லக்கூடிய சரி நல்ல பெண் இந்த கல்யாண மூலமாக வந்து வரன் அமைந்தால் அது எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் சார். அப்படியே அமையணும் என்ன ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கிறீங்க. அதனால் கட்டாயமாக ஒரு நல்ல மருமகள் படித்து அவரோட போய் துபாயில் செட்டில் ஆகக்கூடிய பெண், துபாயிலே செட்டில் ஆகிற மாதிரி சார், அது மாதிரி ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க. உடனடியாக உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு வாழ்த்துறேன். சரிங்க சார். ஓகே சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வணக்கம், வாழ்த்துக்கள். ஜி அசோக்குமார், வயது 29, பிஇ முடித்தவர், துபாயில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். அசோக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவியல் 811-960. கல்யாண மாலையில் பாலாஜி இவரை ரிமோவ் கொடுத்துருவோம். வயது 41. KMMatrimony.com இவரது பதிவு எண் 813506. MCOM மேலும் PG டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் Grade 2 ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோதினி ராகினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா முத்துகிருஷ்ணன், அம்மா ராஜேஸ்வரி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எக்ஸ் நேவி ஆஃபீஸர். சரிங்க, வெரி குட். ரிட்டையர்ட் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. 3 பொண்ணுங்க எனக்கு. சரி. 2 பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. நல்லதுங்க. இன்னும் 1 பொண்ணுக்கு, இந்த கடைசி பொண்ணுக்கு. ஓகே. இப்போ அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, சொல்லுங்கம்மா. அவள் எம்சிஏ படிச்சிருக்கா. சரிம்மா. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, சென்னையில், ஒலிம்பியா டெக் பார்க்கில். வெரி குட். நல்ல மாப்பிள்ளையாக எங்களுக்கு வரணும். பொண்ணு நல்ல அன்பாக வச்சுக்கணும். சரி. நாங்கள் ஆதி திராவிடர். சரி. அந்த கம்யூனிட்டியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நல்லதுமா, ரைட். நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல கணவன் வினோதி நிராகினிக்கு வருவாங்க. படித்து நல்ல வேலையில் இருக்கிற நல்ல அழகானவர் கட்டாயமாக கூடிய விரைவிலே வந்து அமைவாங்கம்மா. கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ங்க. வினோதினி ராகினி, வயது 29, எம்சிஏ முடித்தவர், சென்னையில் ஐடி துறையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். வினோதினி ராகினி பற்றிய விரிவான விவரங்கள் KMMatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 777-1073. கல்யாண மாலையில் பாலசுப்ரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. KMMatrimony.com இவரது பதிவு எண் 805000. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலசுப்ரமணியன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பங்கேற்பவர்களுக்கு எல்லாம் இல்வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பது கல்யாண மாலை. கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு கோவையில் June 10 ஞாயிற்றுக்கிழமை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவிருக்கும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 0444-2434-1400. உலக தமிழர்களிடையே மிக பெரிய வரவேற்பை பெற்றுள்ள கல்யாண மாலை பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க விருப்பமா? தொடர்பு கொள்ளவும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ், 9787311008 மற்றும் 0422-497-1008. நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே ஒரு பாரம்பரிய கோட்டை. நீங்கள் உங்கள் பின்னாடி உங்கள் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இருக்கிறது அத்தனையுமே ஒரு பாரம்பரிய கோட்டையில் இருந்து கொண்டு நாம் அத்தனை பேருமே பேசுகிறோம். இருக்கிற ஊரும் பாரம்பரியமான ஒரு ஊர். 1968 தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பை செய்கிறது. சில நகரங்கள் ஹெரிட்டேஜ் சிட்டி, அதாவது பாரம்பரியமான பழமையான நகரங்கள் என்று சில அறிவிப்பை செய்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட 18 நகரங்களில் முக்கியமான ஒரு நகரம் மதுரை நகரம். அந்த மதுரை நகரத்தில் வந்து தான் இதை மறந்துட்டோமா, இதை மறிக்கிறோமா என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மறிக்கிறதுனால தான் இத்தனை பேருமே இங்கே வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா?
இந்த ஊரில் மட்டும்தான் இன்னும் பழமையும் மாறலை, பாரம்பரியமும் மாறலை, ஆட்சியும் சரியாக இருக்கிறது இந்த ஊரில். எது எப்படின்னு கேட்பீங்க. அதாவது 8 மாதம் மதுரையை சொக்கநாதர் ஆளுகிறார், 4 மாதம் மதுரையை மீனாட்சி ஆளுகிறார், அப்புறம் 12 மாதமும் மீனாட்சி ஆட்சின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஆனால் மதுரையை பொறுத்தவரையில் இப்படி தாங்க கணக்கு, 8 4 இதுதான் கணக்கு மதுரையை பொறுத்தவரையும். ஏன்னா இதுக்காக ஒரு திருவிழாவே, செங்கோல் வழங்குகின்ற திருவிழாவே இங்கே நடைபெறுகிறது. 8 மாதம் முடிஞ்சதுன்னா சொக்கநாதர் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சரி சரி, இப்படி இருந்தால் எல்லா வீடும் நல்லா இருக்கும். நாம் எல்லாருமே குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள், அத்தனை பேருமே குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க குலதெய்வத்துடைய படம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சாமியினுடைய படம் இருக்கும், குருநாதருடைய படம் இருக்கும், ஏதாவது படம் இல்லாமலே இருக்க மாட்டாங்க. ஒரு தலைவரோட படம் இருக்கும், தலைவர் படம் இருக்கும், நிறைய பேர் அம்மா படத்தை கூட வச்சுருப்பாங்க, அவங்க அவங்க அம்மா படத்தை கூட வச்சுருப்பாங்க. இது வந்து நேற்றுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பழக்கம் இல்லைங்க, தொன்று தட்டு ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் நடுவில் ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆரம்பத்தில், அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை கூட அவர் சொல்லுவார்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நான் உங்களுக்கு காரல் மார்க்ஸை சொல்ல போகிறேன். என்ன சார், காரல் மார்க்ஸுக்கும் பண்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? காரல் மார்க்ஸ் வந்து அவருடைய பாக்கெட்டில் எப்போதுமே ஒரு படத்தை வச்சுருந்தார், பெரிய சித்தாந்தவாதி. அவர்கிட்ட கேட்டாங்க, எதுக்குங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் வரும்பொழுதும் பாக்கெட்டில் ஒரு படத்தை வச்சுருக்கீங்க, அந்த படத்தை எடுத்து எடுத்து பார்த்துக்கிறீங்க, என்ன விஷயங்க அப்படின்ட்டு காரல் மார்க்ஸ்கிட்ட கேட்டாங்க. காரல் மார்க்ஸ் சொன்னார், நான் இவ்வளவு தூரம் பெரிய ஆளாக உருவாகி இருக்கிறேன், ஒரு பெரிய சித்தாந்தத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய தந்தை தான். அவருடைய படத்தை என்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொன்னார். நல்ல பிள்ளை. அதுதாங்க நம்மளுடைய பாரம்பரியமும் அதுதான். யார் நமக்கு பிடிக்குமோ, யாரால் நாம் உயர்ந்தோமோ, அவர்களுடைய படத்தை யார் நமக்கு பதவி தருவாங்களோ அவங்களுடைய படத்தை வைத்துக்கொள்வது தவறே இல்லை. அப்புறம் மதுரையில் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் என்பதை எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு திருவிழாவுக்கு நடைபெறுகிறது, அல்லது வீட்டில் ஒரு திருவிழா நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அற்புதமான இலையை போட்டு தான் இங்கே சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு போடுறதுல கூட ஒரு பழமையும் இருக்குது, ஒரு பாரம்பரியமும் இருக்குது. சில பேர் வீடுகளில் சாப்பாடு போடும்பொழுது ஆரம்பத்தில் உப்பை வச்சுட்டு அப்புறம் பரமாறுவாங்க. சில பேர் வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜீனியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பரமாறுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வச்சுட்டு அப்புறம் பரமாறுவாங்க. அதுவும் நேற்றுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் எல்லாமே அரசாங்கம் கூட அப்படி தாங்க செய்யுது. நம்மளுடைய அரசாங்கம் கூட நடத்தக்கூடிய விழாக்களில் நம்மளுடைய பாரம்பரியத்தையோ நம்மளுடைய மரபியோ அதுகள் கொஞ்சம் கூட மறக்கிறதே இல்லை. அதனால தான் அரசாங்க விழாக்கள் எல்லாத்துலேயுமே தஞ்சாவூர் தட்டை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. தஞ்சாவூர் தட்டு என்பது நம்மளுடைய பாரம்பரியம், அதை வச்சு சாப்பிடத்தான் முடியாது. பழமையும் பாரம்பரியத்தின் சின்னம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி பாஸ்கர் அம்மா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பேசும்பொழுது அவங்க பாட்டியை பற்றி பேசுவாங்க, அவங்க வந்து பழமையை பற்றி எப்படி இருக்குது, எங்கள் பாட்டி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, அந்த பாட்டி சொன்னதுனால நான் எப்படி நான் பெரிய ஆளானேன், இதையெல்லாம் போய் கல்லூரி கல்லூரியாக போய் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் அவங்களுக்கு சுட்டு அப்பளாமோ மிளகு ரசமும் மறந்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மதியானம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். அதாவது நம்மளுடைய மிக அற்புதமான ஒரு சாப்பாடு. நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம வீட்டுக்கு போய் நின்ன உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, நம்ம அம்மா கவலைப்படாதப்பா நல்ல ஒரு அப்பளத்தை சுட்டு வச்சுருக்கேன், நல்ல ஒரு மிளகு ரசத்தை பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிடுப்பா உனக்கு உடம்பு சரியாயிரும். இதுதாங்க நம்மளுடைய பாரம்பரியம். இந்த 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 அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, காட்டக்கூடிய ஒரு பாசம், இதை மீறி நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம நாட்டுக்கு நிறைய தலைவர்கள் வராங்க, வெளிநாட்டிலேருந்து தலைவர்கள் எல்லாம் வராங்க. வந்தால் என்ன, நம்ம தலைவர்களும் அடிக்கடி வெளிநாடு போகிறாங்க, நம்ம தலைவர்களும் போகிறாங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தலைவர்களை நாம் எதை கொண்டு போய் காமிக்கிறோம், தாஜ்மஹாலை கொண்டு போய் காமிக்கிறோம். உலகத்தினுடைய அதிசயங்களில் ஒன்று அது, நம்மளுடைய பாரம்பரியம், ஒரு அழகான ஒரு சின்னம் அது. அது மட்டுமா, மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறோம், சபர்மதிக்கு. சபர்மதி ஏன்னா அது குஜராத்தில் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லைங்க,
அதனால மட்டும் இல்லை, அங்கே வந்து போய் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த ராட்டையையும் நம்ம சுத்த வைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பழமையினுடைய சின்னம். அந்த ராட்டையை சுத்தும் பொழுது மனசில் ஒரு தூய்மை ஏற்படுகிறது அப்படின்னு அங்கிருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க. ஏன்னா கதர் என்பது அது ஒரு உருது சொல். கதர் என்று சொன்னால் மரியாதை என்று அர்த்தம் உருதுல. முத முதல்ல மகாத்மா காந்திக்கு ஒரு முஸ்லீம் அன்பர் அவள் அம்மா நெய்த துணியை மரியாதையாக போர்த்தியதால் அதற்கு பிறகு அந்த ஆடைக்கு பேரே கதராடைன்னு ஆகிவிட்டது. ஸோ மரியாதையாக போர்த்தக்கூடிய ஒரு ஆடை கதராடை. தாத்தா பாட்டியை ஸ்கைப்பில் காப்பிக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கைப்பில் சரியாக தெரியாத போது எஸ்டர்டே யூ ஷோ டிஃப்ரெண்ட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு கேள்வி கேட்குறான் பையன். ஓ அப்பா தாத்தாவே மாறிடுறாரா? அதுக்குள்ள அவங்க மனைவி வரா, இல்லைங்க எங்கள் தான் எங்கள் அப்பா அம்மா காணிங்க, இதுவும் தாத்தா பாட்டிங்கிறான். ஸோ டூ கிராண்ட் ஃபாதர், டூ கிராண்ட் மதர், ஓ மை காட். பழமையும் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறது. திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் தொடர மறக்கப்படுகிறது என பேச வருகிறார் வேது சர்வோத்தம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.